ரீகேப். போன வீடியோவில் ஹாரியும் ரோனும் அவங்களோட டிவினேஷன் ஹோம்ஒர்க்கை நிறைய கதை கட்டி விடுறாங்க. ஹெர்மைனி அந்த நேரத்தில் வரா, அவளோட எல்ஃபுக்கான குரூப்பை அவங்க கிட்ட சொல்லுறா, SPEW அப்படின்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் வந்து ஹெட்விக் சீரியஸோட லெட்டரோட உள்ளே வருது. ஹாரி அந்த லெட்டரை படிச்சுட்டு ரொம்ப அப்செட் ஆகிடுறான், ஏன்னா சீரியஸ் வந்து திரும்பவும் ஹாக்வர்ட்ஸ்க்கு வர்ற மாதிரி எழுதியிருந்தார். சாப்டர் 15, பியூபேட்டன்ஸ் அண்ட் டம்ஸ்ட்ராங். அடுத்த நாள் காலையில் ஹாரி எந்திரிக்கும் போதே ஒரு பிளானோட தான் எந்திரிக்கிறான். ஏதோ அவனோட மூளை நைட்டெல்லாம் ஒர்க் பண்ணி ஒரு பிளானை கொடுத்த மாதிரி இருந்தது. அவன் எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வேகமாக டார்மெட்டரியிலேருந்து வெளியே போய் காமன் ரூம் டேபிளில் உட்காந்து ஒரு லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறான். டியர் சீரியஸ், என்னோட ஸ்கார் வலிக்கிற மாதிரி நான் இமேஜின் தான் பண்ணேன்னு நினைக்கிறேன். போன தடவை உங்களுக்கு லெட்டர் எழுதும் போது நான் பாதி தூக்கத்தில் இருந்தேன். இங்கே வர்றனால எந்த யூஸும் இல்லை, இங்கே எல்லாமே நல்லா தான் இருக்குது. என்னை பற்றி கவலைப்படாதீங்க, என்னோட தலை கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்குது. லவ், ஹாரி அப்படின்னு எழுதினான். அந்த லெட்டரை மடித்து எடுத்துட்டு போர்ட்ரேட் ஹோல் வெளியாக வெளியே போய் அங்கே இருந்து அவலரிக்கு போகிறான். அது வந்து வெஸ்ட் டவரோட டாப் மோஸ்டில் இருக்குது. அவலரி வந்து ஒரு சர்க்குலரான ஸ்டோன் ரூம். அது வந்து பயங்கர குளிரும் இருக்கும், பயங்கர காற்றும் அங்கே ரொம்ப வீசும். ஏன்னா அங்கே எந்த ஒரு ஜன்னலுமே கிடையாது. அந்த ஃப்ளோர் ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்ட்ராவால் கவர் ஆகி இருந்தது. அங்கங்கே அவுல் ட்ராப்பிங்ஸும் கிடந்தது. அங்கே மேலே கூரையில் நூற்றுக்கணக்கான அவுல்ஸ் இருந்தது. என்னென்ன ப்ரீட்ஸ் இமேஜினபிளாக இருக்கோ அவ்வளவும் இருந்தது. தற்சமயம் முக்கவாசி எல்லாமே தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனால் அங்கங்கே ஒரு சில அவுல்ஸ் முழிச்சிருந்தது. ஹாரி ஹெட்விக்கை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சி அது பக்கத்தில் போயிட்டு அதை எழுப்பி கீழே இறங்க வைக்க ட்ரை பண்ணறான். அது ஆனால் வந்துட்டு பயங்கர தூக்கத்துலேயும் கோபத்துலேயும் இருந்தது. ஏன்னா ஹாரி முந்தின நாள் ராத்திரியில் அதுக்கு ஒழுங்கான ட்ரீட் எதுவும் கொடுக்கலன்னு ஹாரி அவனோட லெட்டரை கொண்டு போக சொல்லி அதை ரொம்ப கெஞ்சினான். ஆனால் அது எதுக்குமே மசிகிற மாதிரி இல்லை. கடைசியில் அவன் ரானோட அவள் பிட்விச்சியனை யூஸ் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே தான் அதோட காலை நீட்டுச்சு. ஹாரி அவதோட காலில் அவனோட லெட்டரை நல்லா டைப் பண்ணிவிட்டு அவரை கண்டுபிடிச்சி அவர்கிட்ட கொடுத்துறேன்னு அப்படின்னு அதை தடவிக்கிட்டே சொல்லுறான். டிமெண்டஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஹெட்விக் அங்கே இருந்து பறந்து போகுது. அன்றைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது ஹாரி ஹெர்மைனிக்கிட்டேயோ ரான்கிட்டேயோ அவன் என்ன பண்ணான்றத சொல்லறான். அது ஒரு பொய் ஹாரி, நீ அந்த மாதிரி இமேஜின் பண்ணலை, நிஜமொழியே வந்து உன்னோட ஸ்கார் வலிச்சுது இல்லையா அப்படின்னு சொல்லறா. அதனால் என்ன, அவர் திரும்பவும் அஸ்கபனுக்கு என்னால் போகக்கூடாது அப்படின்னு ஹாரி சொல்லறான். ஹெர்மைனி திரும்பவும் ஹாரியோட ஆர்கியூ பண்ணுறதுக்காக வாயை திறக்கிறா. அப்போ ரான் வந்து விட்டுடாவனை அப்படின்னு சொல்லறான். உடனே அமைதியாகிடுறா. அடுத்த சில வாரங்களுக்கு ஹாரி சீரியஸை பற்றி கவலைப்படாமல் இருக்க ட்ரை பண்ணினான். ஆனால் அவனால் இருக்க முடியல. ஒரு ஒரு தடவையும் காலையில் போஸ்ட் ஹவுஸ் வரும்போது அவன் ரொம்ப ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருந்தான். நைட்டு தூங்கும் போது அவனுக்கு சீரியஸை டிமெண்டஸ் பிடிக்கிற மாதிரியான கனவுகள் நிறைய தடவை வந்தது. ஆனால் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு குவிடிச் ப்ராக்டிஸாவது இருக்குமான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அதனால் அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கான். அது ஒரு பக்கம் இருந்தால் அவனோட லெசன்ஸ் எல்லாம் இந்த வருஷம் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் ரொம்ப டிமாண்டிங்காகவும் இருந்தது. எஸ்பெஷலாக டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ். அவங்க அன்றைக்கி கிளாஸுக்கு போகும்போது ப்ரொஃபஸர் மூடி இம்பீரியஸ் கர்ஸை அவங்க மேலே ட்ரை பண்ண போகிறாரு, அதோட பவரை டெமன்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக, அப்புறம் யாரெல்லாம் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியுதோ அப்படின்னு பார்க்குறதுக்காக அப்படின்னு சொன்னார். ஆனால் ப்ரொஃபஸர், அது இல்லீகல்னு நீங்கள் தானே சொன்னீங்க அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. நீங்கள் தானே சொன்னீங்க அதை இன்னொரு ஹியூமன் மேலே யூஸ் பண்ணுறது தப்புன்னு அப்படின்னு அவ சொல்லறா. டம்பிள்டோர் உங்களுக்கு அதை பற்றி டீச் பண்ணணும்னு விரும்புகிறாரு. ஆனால் நீங்கள் யாராவது உங்கள் மேலே போடும்போது தான் நீங்கள் அதை கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபைன் பை மீ, நான் உங்களை கிளாஸ்லேருந்து எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறேன், நீங்கள் போகலாம் அப்படின்னு அவர் சொல்லறாரு. மூடி அவரோட நெலிஞ்ச ஒரு விரலை டோரை நோக்கி பாயிண்ட் பண்ணுறாரு. ஹெர்மைனியோட முகம் செவந்து போயிடுது. ஹாரியும் ரானும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. ஹெர்மைனி இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான லெசனை மிஸ் பண்ணுறதுக்கு பதிலாக பியூபோ டியூபர் பஸ்ஸை கூட சாப்பிட்ருவா அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். மூடி ஸ்டூடெண்ட்ஸை ஒரு ஒருத்தராக கூப்பிடுறாங்க. ஹாரி ஒரு ஒருத்தரும் போகிறத பார்க்குறான். அவனோட கிளாஸ்மேட்ஸ் ரொம்ப விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் அதோட இன்ஃப்ளூயன்ஸில் பண்ணுறாங்க. டீன் தாமஸ் மூணு தடவை ஒரு ரேபிட் மாதிரி குதிச்சுட்டு ரூமை சுற்றி சுற்றி வந்து நேஷ்னல் ஆந்தத்மா பாடினான். லாவெண்டர் ப்ரௌன் ஒரு ஸ்குவரில் மாதிரி இமிட்டேட் பண்ணான். நெவில் வந்து எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் பண்ணான்.
அவனோட நார்மலான ஸ்டேட்ல அந்த மாதிரிலாம் அவனால பண்ணவே முடியாது. ஒருத்தரால கூட அந்த இம்பீரியஸ் கர்ஸை ஃபைட் பண்ண முடியல. எல்லாரும் மூடி அந்த கர்ஸை ரிமூவ் பண்ண உடனே தான் ரெக்கவர் ஆனாங்க. அடுத்தது நீ பாட்டர் அப்படின்னு மூடி சொல்லுறாரு. ஹாரி முன்னாடி போறான். மோடி அவரோட வாண்டை ஹாரி மேலே பாயிண்ட் பண்ணி இம்பீரியோ அப்படின்னு சொல்கிறாரு. அவன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுலேயே அதுதான் ரொம்ப வண்டர்ஃபுல்லான ஃபீலிங். ஹாரிக்கு வந்து ஏதோ மிதக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருந்தது. அவனுக்கு இப்போ எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு நினப்புமே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அவனுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருந்தது. அவனை எல்லாரும் பார்க்குறாங்கன்றது கூட அவனுக்கு லைட்டாக தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவனுக்கு மூடியோட வாய்ஸ் கேட்டுச்சு. ஏதோ தூரத்தில் இருந்து கேட்குற மாதிரி இருந்தது. டெஸ்க் மேலே குதி, டெஸ்க் மேலே குதி அப்படின்னு கேட்டுச்சு. ஹாரி வேகமாக அவனோட முட்டிக்காலை மடக்கினான் குதிக்கிறதுக்காக. டெஸ்க் மேலே குதி அப்படின்னு திரும்பவும் கேட்டுச்சு. ஆனால் ஏன் குதிக்கணும்? இன்னொரு வாய்ஸ் அவனோட பிரெயினில் இப்போ கேட்க ஆரம்பிக்குது. அது வந்து ஸ்டூப்பிடான ஒரு விஷயம் அப்படின்னு அந்த வாய்ஸ் சொல்லுது. டெஸ்க் மேலே குதி அப்படின்றது திரும்பவும் கேட்குது. நோ, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அந்த இன்னொரு வாய்ஸ் சொல்லுது. நான் அதை பண்ண வேணாம், இப்போ குதி அப்படின்னு கேட்குது. ஆனால் ஹாரிக்கு அடுத்தது அவன் ஃபீல் பண்ணது பயங்கரமான வலி. அவன் குதிக்கவும் ட்ரை பண்ணியிருக்கான், அதே சமயம் குதிக்காமல் இருக்கவும் ட்ரை பண்ணியிருக்கான். அதனால் என்னாச்சுன்னா அவன் டெஸ்கில் மேலே போய் விழுந்துட்டான். அவனோட முழங்கால் ரெண்டையும் ஃப்ராக்சர் ஆக்கிட்டான். குட் அப்படின்னு மூடி சொல்லுறாரு. ஹாரிக்கு திடீர்னு பறக்கிற மாதிரியான ஃபீலிங் போயிடுச்சு. அவன் என்ன நடக்குது அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கிறான். இங்கே பாருங்கள், எல்லாரும் பாருங்கள், பாட்டர் வந்து அதை எதிர்த்துட்டான். அவன் எதிர்த்து போராடினான். அவன் கிட்டத்தட்ட அதில் இருந்து வெளிவர ட்ரை பண்ணிட்டான். நம்ம திரும்பவும் அதை ட்ரை பண்ணுவோம் போட்ட. திரும்பவும் எல்லாரும் அவனை பாருங்கள், அவனோட கண்களை பாருங்கள், அங்கே தான் பார்க்குறீங்க. போட்டர் வெரி குட் இன்டீட். உன்னை இம்பீரியஸ் கர்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்க போகுது அப்படின்னு அவர் சொன்னார். மூடி இன்சிஸ்ட் பண்ணி ஹாரி மேலே திரும்பவும் 4 தடவை இம்பீரியஸ் கர்ஸை போட்டார். அன்டில் ஹாரியால் அந்த கர்ஸை என்டையராக வந்து பிளாக் பண்ண முடிகிற வரைக்கும். அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்சிடுது, அவங்க எல்லாரும் வெளியே வந்துட்டாங்க. ஹாரி வந்து அவர் அதை பற்றி பேசும்போது நம்ம எல்லாரையும் வந்து அடுத்த செகண்டே வந்து யாராவது அட்டாக் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு ஹாரி சொல்லுறான். ஆ, தெரியும் தெரியும், அதனால தான் என்னவோ அவரை மினிஸ்ட்ரியிலேருந்து துரத்தி விட்டாங்களோ என்னவோ. ஏப்ரல் ஃபூல்ஸ் டே அன்னைக்கு பூன் அவருக்கு பின்னாடி கத்தின அந்த விச்சுக்கு அவர் என்ன பண்ணாருன்றத சீமஸ் கிட்ட சொல்லிட்டு இருந்தத கேட்டியா அப்படின்னு சொல்லுறான். இதில் ஹோம்ஒர்க் வேறு, இம்பீரியஸ் கர்ஸை எப்படி ரெசஸ் பண்ணணும்னு நம்மளுக்கு ஏற்கனவே எக்கச்சக்க ஹோம்ஒர்க் இருக்கு அப்படின்னு ரான் சொல்லுறான். அவங்களோட டிரான்ஸ்ஃபிகரேஷன் கிளாஸ்லேயும் எக்கச்சக்கமான ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. கிளாஸே வந்து ஓ அப்படின்னு மோன் பண்ணதை கேட்டு ப்ரொஃபஸர் மெக்கோனகல் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. உங்களோட மேஜிக்கல் எஜுகேஷனில் இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான ஃபேஸ். உங்களோட ஆர்டினரி விசார்டிங் லெவல்ஸ் வந்து சீக்கிரமாகவே வருது. ஆனால் 5th இயர் வரைக்கும் அவுல்ஸ் கிடையாதே அப்படின்னு டீன் தாமஸ் சொல்கிறான். மேபி நாட் தாமஸ், ஆனால் வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் இப்போவே ஆரம்பித்தாதான் உண்டு. இந்த கிளாஸ்லேயே மிஸ் கிரேஞ்சரால் மட்டும்தான் ஒரு ஹெச்ஹாக்கை பின் குஷனாக மாற்ற முடியுது. உன்னோட பின் குஷன் இன்னும் பக்கத்தில் ஒரு பின்னை கொண்டு போனால் பயந்து போய் சுருண்டுக்குது தாமஸ் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களோட டிவினேஷன் கிளாஸில் ப்ரொஃபஸர் ட்ரெலானி ஹாரியும் ரானு தான் அவங்களோட டிவினேஷன் ஹோம்ஒர்க்குக்கு ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஹாரிக்கும் ரானுக்கும் செம்ம சிரிப்பு வந்துடுச்சு. அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸு சிலதை வந்து அவங்க கிளாஸில் சத்தமாக வாசித்தாங்க. அவங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிட்டு ப்ரொஃபஸர் ட்ரெலானி அடுத்த மாதத்துக்கு அடுத்த மாதம் அவங்களோட ப்ரிடிக்ஷன்ஸை திரும்பவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் மேஜிக்கை நடத்தின கோஸ்ட் ப்ரொஃபஸரான பின்ஸ் அவங்களுக்கு நிறைய எசேஸ் கொடுத்துருந்தாரு. 18th செஞ்சுரி காப்லன்ஸ் ரெவல்யூஷனை பற்றி ப்ரொஃபஸர் ஸ்னேப் கூட அவங்கள ஆன்டிடோட்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ண சொல்லி ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணார். எல்லாரும் அதை ரொம்ப சீரியஸாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அவங்களில் ஒருத்தரை பாய்சன் பண்ணி அந்த ஆன்டிடோட் வேலை செய்தா இல்லையான்னு செக் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தாரு. ப்ரொஃபஸர் ஃப்ளிட்விக் கூட அவங்களுக்கு சமனிங் சாம்ஸை படிக்கிறதுக்காக 3 எக்ஸ்ட்ரா புக்ஸை படிக்க சொல்லி சொல்லியிருந்தாரு.
ஹேக்ரத் கூட அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சமயம் ஏற்படுத்தினாரு. பிளாஸ்ட் அண்ட் ஸ்க்ரூட்ஸ் எல்லாம் இப்போ பயங்கர ஃபாஸ்டாக வளர ஆரம்பிச்சுது. அதனால ஹேக்ரத் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாரு. அவங்களுக்கு ப்ராஜெக்ட் வேற கொடுத்துருந்தாரு. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து அந்த ஸ்க்ரூட்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ணி அதோட பிஹேவியரில் என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நோட்ஸாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு ட்ரேக்கோ மால்ஃபாய் சொல்லுறான். நான் வந்து இந்த ஃபவுல் திங்ஸை ஏற்கனவே லெசன்ஸ் அப்போ நிறையாவே பார்த்துட்டேன், அதை சாயந்தரம் வந்து பார்க்கணுமா? நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னான். ஹேக்ரதோட ஸ்மைல் அவரோட முகத்திலிருந்து போயிடுச்சு. நான் சொல்கிறத நீ செய்வேன், இல்லைனா நானும் ப்ரொஃபஸர் மூடி மாதிரி பண்ண வேண்டியிருக்கும். நீ நல்ல விரைவாக இருக்கேன்னு கேள்விப்பட்ட மால்ஃபாய் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. கிரிஃபிண்டர்ஸ் எல்லாரும் அங்கே கொயின்னு சிரிச்சிடுறாங்க. மால்ஃபாயோட முகம் கோபத்தில் அப்படி செவந்து போயிடுது. அவன் அசிங்கப்பட்டது இன்னும் அவனுக்கு ஞாபகத்தில் இருந்ததோ என்னவோ, அதனால் அவன் ஹேக்ரத் எதிர்த்து எதுவும் பேசலை. மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் கிளாஸ் முடிச்ச காசல்குள்ளே போன ஹாரி, ரான், ஹெர்மயினி அங்கே நோட்டீஸ் போர்டுக்கு முன்னாடி பெரிய கூட்டம் இருந்ததை பார்க்குறாங்க. அவங்களும் அதை நோக்கி நடந்து போகிறாங்க. அவங்க மூணு பேர்லேயே ரான் தான் உயரமாக இருந்தனால அவன் நிமிர்ந்து அந்த நோட்டீஸ் போர்டை அவங்களுக்காக சத்தமாக வாசிக்கிறான். ட்ரை விசிட் டோர்னமெண்ட் பியூபேட்டன்ஸ் டம்ஸ்ட்ராங்கில் இருந்த அக்டோபர் 30ஆம் தேதி 6 மணிக்கு ஃப்ரைடே அன்னைக்கு வராங்க. லெசன்ஸ் அதனால் 1/2 மணி நேரம் முன்னாடியே முடிஞ்சிடும். பிரில்லியன்ட், அன்னைக்கு போர்ஷன் லெசன் தான் வந்து லாஸ்ட்டு, ஸ்னேப்க்கு நம்மள எல்லாத்தையும் பாய்சன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் அதனால் அவங்களோட பேக்ஸையும் புக்ஸையும் டார்மெட்டரிஸில் வச்சுட்டு கெஸ்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக காசலுக்கு முன்னாடி வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படின்னு அந்த நோட்டீஸில் போட்டிருந்தது. என்ன, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கா? செட்ரிக்கு தெரியுமோ என்னவோ, நான் போய் அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு ஏர்னி மேக்மில்லன் இன்னொரு ஹஃபல்பஃப் கிட்ட சொல்லிட்டு போகிறான். செட்ரிக்கா அப்படின்னு ரான் கேட்குறான். டிகரி, அவன் வந்து டோர்னமெண்ட்டில் என்டர் ஆவான் போல அப்படின்னு ஹாரி சொல்லறான். அந்த இடியட்டா ஹாக்வுட்ஸ் சாம்பியன் அப்படின்னு ரான் சொல்லறான். அவன் வந்து ஒரு இடியட்லாம் கிடையாது, உனக்கு அவனை பிடிக்காது, ஏன்னா அவன் கிரிஃபிண்டரை குடிச்சில் ஜெயிச்சான்றனால. அவன் வந்து ரொம்ப நல்ல ஸ்டூடெண்ட்டு, நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவன் ஒரு ப்ரீஃபெக்ட் வேற அப்படின்னு ஹெர்மயினி சொல்லறா. அவன் அழகாக இருக்கான்றனால தான் உனக்கு அவனை பிடிக்கும் அப்படின்னு ரான் சொல்லறான். எக்ஸ்கியூஸ் மீ, நான் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு ஹெர்மயினி கோமா சொல்லறான். ரான் உடனே அப்படின்னு லாக்ஹார்ட் மாதிரி பண்ணி காமிக்கிறான். என்ட்ரன்ஸில் அந்த சைன் வந்ததுலேருந்து காசல்குள்ளே ஒரே பரபரப்பாக இருக்குது. அடுத்த வாரம் ஃபுல்லாக எல்லாரும் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசினாங்க. ட்ரை விசிட் டோர்னமெண்ட், ஸ்டூடெண்ட்டும் பயங்கர ரூமர்ஸ்லாம் போகுது. யார் வந்து ஹாக்வர்ட்ஸ் சாம்பியனாக ஆகிறதுலேருந்து, பியூபேட்டன் டம்ஸ்ட்ராங்லேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்கள விட வித்தியாசமாக இருப்பாங்கன்றதுல இருந்து நிறையா என்னென்னமோ பேசுகிறாங்க. காசில் எக்ஸ்ட்ரா கிளீனிங்கும் நடக்கிறதையும் அவனால் பார்க்க முடிஞ்சுது. நிறைய போர்ட்ரேட்ஸாக அழுக்கு நீங்கிற மாதிரி பயங்கரமாக தொடச்சிருக்காங்க. நிறையா சூட் ஆஃப் ஆர்மர்ஸை கழுவியிருக்காங்க. அதனால் எல்லாமே வந்துட்டு பயங்கர பளபளப்பாக இருக்குது. ஆர்கஸ் ஃபில்ச், காசலோட கேர்டேக்கர், யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட ஷூஸை தொடக்காமல் உள்ளே வந்தால் எல்லாரையும் பயங்கரமாக கேள்வி கேட்டு அளவே வச்சிடுறாரு. மற்ற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கூட ஏதோ டென்ஸ்டாக இருந்த மாதிரியே இருந்துச்சு. பிளாங் பாட்டம், உன்னால் ஒரு சிம்பிள் ஸ்விட்சிங் ஸ்பெல்ல கூட பண்ண முடியாதுன்றத டம்ஸ்ட்ராங்லேருந்து வரவங்க முன்னாடி பண்ணி காமிச்சிடாத அப்படின்னு ப்ரொஃபஸர் மெக்கானகல் கிளாஸ் முடியும் போது சொல்லுறாங்க. ஏன்னா நெவில் அன்னைக்கு அவனோட காதுகளை ஒரு கேக்டஸ் பிளான்ட் மேலே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறான். அக்டோபர் 30ஆம் தேதியும் வந்துடுச்சு. அவங்க அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டில் உட்காரும் போது கிரேட் ஹால் பயங்கரமாக டெக்கரேட் பண்ணப்பட்டிருந்தது. பேனர்ஸ் ஒரு ஒரு சிவத்துலையும் தொங்கிட்டு இருந்துச்சு. ரெட் கலரில் கோல்டு லயன் போட்டு கிரிஃபிண்டரை ரெப்ரசன்ட் பண்ணுற பேனர் ஒன்று, ப்ளூ கலரில் பிரான்ஸ் ஈகிள் போட்டு ரேவன் கிளாவை ரெப்ரசன்ட் பண்ணுற பேனர் ஒன்று, எல்லோ கலரில் பிளாக் கலர் பேட்ஜை போட்டு ஹஃபில் பஃபர் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு பேனர், அப்புறம் க்ரீன் கலரில் சில்வர் சர்பண்ட் போட்டு ஸ்லிதரனை ரெப்ரசன்ட் பண்ண பேனர்னு 4 பேனர்ஸ் அங்கே தொங்கிட்டு இருந்தது. டீச்சர் டேபிளுக்கு பின்னாடி ஒரு பெரிய பேனர் இருந்தது. அதில் ஒரு பெரிய ஹெச் போட்டு அதை சுற்றிலும் லயன், ஈகிள், பேட்ஜர், ஸ்னேக் சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பேனரும் இருந்தது. ஹாரி, ரான், ஹெர்மயினி, ஃப்ரெட் அண்ட் ஜார்ஜை கிரிஃபிண்டர் டேபிளில் பார்க்குறாங்க. அவங்க இன்றைக்கும் ஒரு மாதிரி எல்லாரை விட தனியாக உட்காந்து ரொம்ப கமுக்கமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ரான் அவங்கள நோக்கி நடந்து போகிறான். அது ஒரு பம்பர், ஆல் ரைட்,
ஆனால் அவர் நம்மக்கிட்ட நேரில் பேசலைன்னா நம்ம அந்த லெட்டரை அனுப்பி தான் ஆகணும். இல்லைனா அவரோட கையில் அந்த லெட்டரை திணிச்சிருவோம், அவர் நம்மளை எப்போவுமே அவாய்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு ஜார்ஜ் ஃப்ரெட் கிட்ட சொல்லறான். யார் உங்களை அவாய்ட் பண்ணறா அப்படின்னு ரான் அவன் பக்கத்தில் உட்காந்து கேட்குறான். நீ எங்களை அவாய்ட் பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஃப்ரெட் இரிட்டபிளாக அவனை பார்த்து ரிப்ளை பண்ணறான். பம்மர்னா என்னது அப்படின்னு ரான் ஜார்ஜ் கிட்ட கேட்குறான். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் மூக்க நுழைக்கிற ஒரு தம்பி இருக்கிறது தான் பம்மர் அப்படின்னு ஜார்ஜ் சொல்லறான். உங்கள் ரெண்டு பேருக்கும் டிரைவர்ஸ் டோர்னமெண்ட் பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா, நீங்கள் எல்லாம் என்டர் பண்ணுவீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு ஹாரி சொல்லிகிட்டே வந்து அங்கே உட்காரறான். நான் மெக்கோனகல் கிட்ட சாம்பியன்ஸை எப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டேன், ஆனால் அவங்க என்கிட்ட சொல்லலை. அவங்க என்ன வாயை மூடிட்டு என்னோடய ரகுனை டிரான்ஸ்ஃபிகர் பண்ணுற வேலையை பார்க்க சொன்னாங்கன்னு சொல்லறான். அந்த டாஸ்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ரான் யோசிச்சுக்கிட்டே சொல்கிறான். நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஹாரி, நம்ம இதுக்கு முன்னாடி டேஞ்சரஸான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரான் சொல்லறான். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் ஒரு பேனல் ஆஃப் ஜட்ஜஸ்க்கு முன்னாடி பண்ணது கிடையாது. மெக்கோனகல் சொல்கிறாங்க சாம்பியன்ஸ்க்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அவங்க எப்படி அந்த டாஸ்க்கை நல்லா பண்ணுறாங்கன்றதை பொறுத்து அப்படின்னு ஃப்ரெட்டு சொல்லுறான். ஆமாம், யார் ஜட்ஜஸ் அப்படின்னு ஹாரி கேட்குறான். வெல், பார்ட்டிசிபேட் பண்ணுற ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர்ஸ் எப்பயும் இருப்பாங்க அந்த பேனலில். ஏன்னா 1792 நடந்த டோர்னமெண்ட்டில் 3 பேருக்குமே அடிபட்டது. சாம்பியன்ஸ் பிடிக்க இருந்த காக்கட்ரஸ் அங்கே வந்து எல்லாத்தையும் எரிச்சனால அப்படின்னு அவ சொல்லுறா. எல்லாரும் அவளை பார்க்குறத நோட்டீஸ் பண்ண ஹெர்மைனி, அது எல்லாமே ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் இருக்குது, ஆனால் அது இப்போல்லாம் ரிலையபிளே கிடையாது. அதை வந்து ரிவைஸ்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹாக்வர்ட்ஸ்னு சொல்லணும், இல்லைனா ஹைலி பயஸ்டு ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தான் சொல்லணும் அப்படின்னு அவ கோவமாக சொல்லறா. என்ன பேசுகிற அப்படின்னு ரான் கேட்குறான். ஆனால் ஹாரிக்கு என்ன சொல்ல வரான்றது புரிஞ்சிடுச்சு. ஹவுஸ் செல்ஸ் அப்படின்னு ஹெர்மைனி சத்தமாக சொல்லிட்டு, ஹாக்வர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியில் 1000 பக்கங்கள் இருக்குது, ஆனால் ஒரு பக்கத்தில் கூட இங்கே ஹவுசல்ஸ் இருக்காங்க அப்படின்றத பற்றி போடவே இல்லை அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறா. ஹாரி அவனோட தலையசிச்சுட்டே அங்கே இருந்த ஸ்கிராம்பிள் எக்ஸை எடுத்து அவனோட பிளேட்டில் வச்சுக்கிறான். ரானோ அவனோட லேக் ஆஃப் என்தூசியாசம் ஹெர்மைனியோட டிட்டர்மினேஷனை கொஞ்சம் கூட கம்மி பண்ணவே இல்லை. ரெண்டு பேரும் 2 சிக்கல்ஸ் கொடுத்து ஸ்பியூ பேட்சை வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் அவளை அமைதிப்படுத்துறதுக்காக தான் அதை பண்ணினாங்க. அந்த சிக்கல்ஸ் வேஸ்டட் தான், ஏன்னா ஹெர்மைனி வந்து ரொம்ப அவங்கள தொல்லை பண்ணினா. அவள் ஹாரியும் ரானையும் பேட்ஜ் வேர் பண்ணி சொல்லிட்டு மற்றவங்களையும் அந்த குரூப்பில் சேர்க்க சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தா. சாயந்தர நேரங்களில் கிரிஃபிண்டர் காமன் ரூமில் இருக்கிறவங்கள பிடிச்சி ஒரு ஒருத்தர்கிட்டையாக போய் கலெக்டிங் டென்னை வச்சுட்டு அவள் ஹவுசல்ஸ் உரிமைகளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா. உங்களோட ஷீட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க, ஃபயர்ஸ் எல்லாம் எப்பயும் எரியுது, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, ஃபுட்ஸ் எல்லாம் குக் ஆகியிருக்கு, இது எல்லாமே இந்த மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் தான் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம்பளமும் கிடையாது, எந்த ஒரு உரிமைகளும் கிடையாது, அவங்க எல்லாரும் அடிமைகளாக தான் இருக்காங்க அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா. சில பேர் நெவில் மாதிரியானவங்க ஹெர்மைனி அவங்கள தொல்லை பண்ணுறதை நிறுத்துறதுக்காக 2 சிக்கல்ஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. சில பேர் அதில் ஆர்வம் காட்டினாங்க, ஆனால் யாரும் அதுக்காக பிரச்சாரம் பண்ணுறதுக்கு முன் வரலை. நிறைய பேர் அதை வந்து ஒரு ஜோக்காக தான் நினச்சாங்க. ரான் அவனோட கண்களை உருட்டிட்டு அவன் இப்போது அவனோட பேக்கனை சாப்பிட ஆரம்பிக்கிறான். ஃப்ரெட்டு கூட அவனோட பேக்கனில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக ஆயிடுதான். ஆனால் ஜார்ஜ் வந்து ஹெர்மைனி பக்கம் திரும்பி, ஹெர்மைனி நீ இதுக்கு முன்னாடி கிச்சன்ஸ்க்கெலாம் போயிருக்கியா அப்படின்னு கேட்குறான். இல்லை, அஃப்கோர்ஸ் நாட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹெர்மைனி சொல்லறான். வெல், நாங்கள் போயிருக்கோம் நிறையா தடவை அங்கேருந்து சாப்பாடு வாங்குறதுக்காக, அங்கே அவங்கள மீட் பண்ணவும் செஞ்சுருக்கோம், அவங்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, அவங்களுக்கு தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட் ஜாப் கிடச்சிருக்குன்னு நினச்சிட்ருக்காங்க அப்படின்னு ஜார்ஜ் சொல்கிறான். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் படிப்பறிவு இல்லை, அதோடு வந்து அவங்கள எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி இருக்காங்க அப்படின்னு ஹெர்மைனி ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்தில் ஒரு உஷ்ன்ற சவுண்டு கேட்குது. நூற்றுக்கணக்கான அவுல்ஸ் இப்போது பிரேக்ஃபாஸ்ட் ரூம்குள்ளே உள்ளே வருது. ஹெட்விக் ஹாரியை நோக்கி பறந்து வருது. ஹாரி அதோட காலில் இருந்து சீரியஸோட ரிப்ளையை ஓப்பன் பண்ணி வாசிக்கிறான். நைஸ் ட்ரை ஹாரி, ஆனால் நான் இப்போது திரும்பவும் கண்ட்ரிக்குள்ளே வந்துட்டேன், நான் ஒளிஞ்சும் இருக்கேன், அங்கே நடக்கிறது எல்லாத்தையும் எனக்கு நீ எழுதி அனுப்பு, அப்புறம் ஹெட்விக்கை யூஸ் பண்ணாத வேறு அவுல்ஸை மாற்றி அனுப்ப, என்னை பற்றி நீ கவலைப்படாத, ஆனால் நீ கவனமாக இரு, நான் உன் ஸ்காரை பற்றி சொன்னதை பற்றி நீ மறந்துடாத, லவ் சீரியஸ் அப்படின்னு எழுதியிருந்தது. ஏன் அவுல்ஸை மாற்ற சொல்கிறாரு அப்படின்னு ரான் கேட்குறான். ஒரு வெள்ளைக்கலர் அவுல் இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு இருந்தா அது தனியாக தெரியும்ல, அதனால தான் அப்படின்னு ஹெர்மைனி சொல்கிறான். தேங்க்ஸ் ஹெட்விக் அப்படின்னு ஹாரி சொல்கிறான். ஹெட்விக் அதோட பீக்கை அங்கே இருந்து ஆரஞ்ச் ஜூஸில் விட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு அங்கே இருந்து பறந்து போயிடுது.
இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.